ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பிரிய வணக்கம். நான் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கணும். நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன் நண்பா. இன்றைக்கான வீடியோ என்னென்னா, ஒன்ப்ளஸ் நாடு 2T இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா வர ஜூலை 1st பார்த்தீங்கன்னா இந்தியா லான்ச் பண்ண போகிறாங்க. இதோட ஆரம்ப விலை 8GB ரேம் 128GBயோட ரேட் பார்த்தீங்கன்னா 28,999 ரூபா, அதாவது 29 ரூபாய் பிட் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று 12GB ரேம் 256GB ஸ்டோரேஜ், இது வந்து 33,000 ரூபாய்க்கு கிட்ட வச்சுருக்காங்க. ஸோ இந்த ரேட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒர்த்தா? அது இவங்க கொடுத்துருக்கிற ஸ்பெக்கு அது வேலிட் பாயிண்ட்டாக இருக்கா அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நாடு சீரீஸ் ஃபஸ்ட்டு அவங்க லான்ச் பண்ணவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பட்ஜெட்டில் அந்த 25 to 30,000 ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு ஒன்ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணுற கண்டி கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது அந்த 25,000 ரூபாய்க்கு அவங்க சொன்னாங்க 6GB ரேமு 128, பட் ஆனால் அது ஸ்டாக்கே இருக்காது. ஒன்று 28,000 ரூபாய்க்கு ஆகணும், இல்லை 30,000 ரூபாய்க்கு 12GB ரேம் ஆகணும். இப்படி தான் நாடு 1 வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா 30,000 ரூபா ரேஞ்ச் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ எதுவுமே பார்த்தீங்கன்னா 25 கிலோ. அப்புறம் வந்து நாடு சிஇ, அப்புறம் சிஇ 2 அப்படின்னு வந்துச்சு. அது வந்து வாங்குறதுக்கு மற்ற பிராண்ட் ஆஃப் ஃபோன் வாங்கிட்டு போயிடலாம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ இந்த நாடு 2T எப்படி இருக்குது அப்படின்னா, நாடு 2 இருக்குல்ல அதிலே பார்த்தீங்கன்னா லைட்டாக ஓவர் கிளாக் வெர்ஷன் எப்படி பண்ணுவோம், டைமென்சிட்டி 1200 லைட்டாக அப்படி அப்படி கொஞ்சம் பூசு நாப்பில் ஏதோ பட்டி டிக்கிறீங்களாம் பார்த்து 1300 அப்படின்ற பேரில் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ மற்ற இதெல்லாம் பார்க்கும்போது ஒரே மாதிரி தான் இருக்கும். கேமராவில் பார்த்தீங்கன்னா லைட்டாக டிசைன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அது விவோ ஓப்போ ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி. இப்போ ஃப்ரண்ட் டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா 6.44 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஆமலாட் டிஸ்பிளே, 90Hzக்கான ரெஃபர்ஸ் ரேட் இருக்குது. நாடு ஃபோன்னாலே பார்த்தீங்கன்னா 90Hz தான் கொடுக்குறாங்க. ஸோ 90Hzக்கான ரெஃபர்ஸ் ரேட் பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். காம்பாக்டான சைஸ் தான் நாடு சீரீஸ் ஃபுல்லாமே, அந்த காம்பாக்ட்னஸ் வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி சின்ன டிஸ்பிளேவாக உருப்படியான ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி கேமரான்னு பார்க்கும்போது 3 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க நண்பா. ப்ரைமரி 50 மெகாபிக்சல், இது வந்து OIS-ஓட வருது. ஸோ அது ஒரு பாசிட்டிவ். ரெண்டாவது 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட், 8 மெகாபிக்சல் தான். அடுத்து 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ. ஆனால் பின்னாடி பார்க்கவங்க 4 கேமரா மாதிரி தெரியும், பட் ரெண்டு சர்க்கிள்குள்ளேயே ஒரு சர்க்கிள்குள்ளே 2 கேமரா இருக்கும், ப்ரைமரியில் 1 கேமரா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு 2 மாதிரி இருக்கும், ஆனால் 3 கேமரா கொடுத்துருப்பாங்க. நீங்களே அந்த இமேஜை ஜூம் பண்ணி காட்டுறேன், நீங்களே பாருங்கள். ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க நண்பா. பேட்டரின்னு பார்க்கும்போது 4500 mAh பேட்டரி, 80W வயர்டு சார்ஜர். ஸோ இந்த OnePlus 10 Pro 80W வயர்ட் சார்ஜர் கொடுத்தாங்களே, அந்த மாதிரி தான். அடுத்ததாக யூஸ் பண்ண ப்ராசர் மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 1300. இது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராசர் தான், கேமிங் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும். பட் ரியல் டைமாக யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நம்ம என்னன்றது முடிவு பண்ணலாம் நண்பா. இப்போவே யாரும் அவங்க லான்ச் பண்ணப்பே கண்மூடித்தனமாக வாங்கிடாதீங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் 33,000 ரூபாய்க்கு, அந்த ஐரன் வேரியண்ட் பார்த்திங்கன்னா 33,000 ரூபாய்க்கு வச்சுருக்காங்க, பேஸ் வேரியண்ட் 29,000 ரூபாய்க்கு வச்சுருக்காங்க. அந்த 29,000 ரூபாய்க்கு நீங்கள் மார்க்கெட்டில் மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது, அது கூட கம்பேர் பண்ணி பார்த்துட்டு எனக்கு எல்லா விதத்துலேயும் இது ஓகேவாக படுதுன்னா மட்டும் இதை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அப்படி கான்சன்ட்ரேட் பண்ணி இதுதான் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா லான்ச் அப்போ இந்த July 1st லான்ச்சு எப்படி சேல் எப்படி வரும்ன்றது தெரில, உடனே முதல் சேல்லே வாங்கணும்னு சொல்லி வாங்கிறாங்க. ஒரு மாதம் 1.5 மாதம் போகட்டும், போயிட்டு நிறையா ரிவ்யூஸ் பாருங்கள், ஃபீட்பேக் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கடுத்து வாங்க. ஏன்னா எந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனுமே ஸ்பெக்கில் பார்க்கும்போது ஆகாவோகன்னு இருக்கும், யூஸ் பண்ணி பார்க்கும் போது தான் பார்த்திங்கன்னா அதில் உள்ள இது புரியும். S22 Ultra சாம்சங்கில் நான் கேமரா வந்து நல்லாயிருக்குன்னு எதிர்பார்த்தேன், கண்மூடித்தனமாக இருந்தேன். பட் என் ஃப்ரெண்டு ரீசெண்டாக வாங்கியிருந்தான், பட் ரிவ்யூக்கு கேட்டேன், அவன் அவசரமாக பெங்களூர் ஜாப் விஷயமாக போகணுன்றனால போயிட்டான், கண்டிப்பாக வந்தானே போகிறேன். அவன் வீடியோஸ் சாம்பிள்ஸ் வந்து எடுத்து பார்த்தேன் லோ லைட்டில், புள்ளி புள்ளியாக தெரியுது. ஏதோ ஜூம் பண்ணி பார்க்கும்போது நார்மலாக அந்த டிஸ்பிளேயில் வீடியோ எடுத்து பார்க்கும்போது நல்லாயிருக்கு, என் ஃபோனில் ஷேரீட்டில் எடுத்து நான் ஜூம் பண்ணி பார்க்கணும் ஒரு மாதிரி புள்ளி புள்ளியாக தெரியுது. எடிட்டிங்கை போட்டு அவுட்புட் எடுத்தால் அதுவும் புள்ளி புள்ளியாக தான் தெரியுது. என்னடா அது, 1 லட்சம் ரூபான்றீங்க இப்படி இருக்கேடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ கேமரா எல்லாமே விளம்பரங்களை வச்சு பார்க்கும்போது ஆகாபோகம் தான் தெரியுது, ரியல் டைம் யூஸ் பண்ணும்போது தான் பார்த்திங்கன்னா வித்தியாசங்களானது ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால் சொல்கிறேன், நாடு 2T ஸ்பெக் வைஸ் பார்க்கும்போது நல்லாயிருக்கு, கொஞ்ச நாள் போட்டோம், ஒரு 1.5 மாதம் 2 மாதம் கழித்து ரிவ்யூஸ் ஃபீட்பேக்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுவோம் நண்பா. ஆனால் 33,000 ரூபான்றது இன்றைக்கி தேதிக்கு அந்த ஃபோனுக்கு அது என்ன, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். வேறு ஒன்றும் நண்பா, மற்றபடி எல்லாமே ஓகே, டிசைனு டிஸ்பிளேயோட இது கேமரா ஓகே. அல்ட்ராவைட ஒரு 13 மெகாபிக்சல் கொடுத்துருக்கலாம், 8 மெகாபிக்சல் தான் கொடுத்துருக்காங்க, மற்றபடி ஓகே. பெர்ஃபார்மன்ஸ் அவங்க எப்படி ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க அதை மட்டும் கிளாரிஃபை பண்ணிட்டா நல்ல ஃபோன் தான். ஓகே நண்பா,
ஸோ இன்றைக்கி வீடியோ இதுதான். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் தரேன், அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி எக்கச்சக்கமான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணி. ஓகே நண்பா, தேங்க்யூ, பை பை.